ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தக்லைஃப் இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காமராஜர் முதலமைச்சரா இருக்கிறப்போ ஒரு சட்டத்தை அமல்படுத்திருக்காரு. அது என்னன்னா, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலைன்னு சட்டத்தை அமல்படுத்திருக்காரு. இதனால பல படிக்காத அரசு வேலை பார்த்தவங்களுக்கு வேலை போயிருது. அங்க சட்டமன்றத்துல வேலை பார்த்த மண்ணாங்கட்டிங்க ஒருத்தர் புலம்பு புலம்புன்னு புலம்பியிருக்காரு. என்னன்னு கேட்டா, படிக்காத ஒருத்தர் சிஎம் ஆகலாம், ஆனா படிக்காத ஒருத்தர் பியூன் ஆக கூடாதுன்னு அங்க வேலை பார்த்தவங்க கிட்ட புலம்பியிருக்காரு. அவங்களும் சிஎம் ஆபீஸுக்கு போன் பண்ணி நியாயத்தை கேளுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணாங்கட்டிங்கிறவரு பதட்டத்தோட போய் போன் பண்றாரு. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, போன் பண்ணுனா முதலமைச்சரே நேரம் எடுக்க மாட்டாங்க, போன் ஆபரேட்டர் தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மண்ணாங்கட்டியும் போன் பண்றாரு. ரிங்கும் போகுது. அந்த சைடு போனை எடுத்துறாங்க. உடனே மண்ணாங்கட்டி, எங்க படிக்காத ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கலாம், ஆனா படிச்சுனா பியூனாக கூடாதான்னு சொல்லிட்டு உடனே பயத்துல போனை வச்சிடுறாரு. ஆனா போனை எடுத்தது யாருன்னா, ஆபரேட்டர் இல்லங்க, காமராஜரே எடுத்திருக்காரு. 20 நிமிஷத்துல சட்டமன்றத்துக்கு போலீஸ் வந்து இங்க யார் யா மண்ணாங்கட்டின்னு கேட்டு காமராஜர்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. மண்ணாங்கட்டிக்கு ஒரே பயம், வேர்த்து ஊத்துது. ஆனா அங்க போன உடனே காமராஜர் கையெடுத்து கும்பிட்டு, நான் தப்பு பண்ணிட்டியா, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த பியூன் கிட்ட கெஞ்சிருக்காரு. அந்த பியூனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா, நம்ம ஒரு சாதாரண பியூன், அவரோ முதலமைச்சர், நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னு கண்ணுலாம் கலங்கிருது. உடனே சட்டத்தை மாத்திருக்காரு காமராஜர். அது என்னன்னா, இது வரைக்கும் படிக்காதவங்க அரசு வேலை பார்த்தா அவங்களோட வேலை அப்படியே தொடரும், இதுக்கப்புறம் வேலையில சேர்றவங்க தான் படிச்சவங்கள இருக்கணும்னு சட்டத்தை மாத்திருக்காரு. தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பியூன் கூட பார்க்காம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சட்டத்தை மாத்தின ஒரே முதலமைச்சர் நம்ம காமராஜர். ஆயிரத்தி 1893 சுவாமி விவேகானந்தர் ஒரு தடவை அமெரிக்காவில் நடந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் கான்ஃபரன்ஸுக்கு, அதாவது உலக மதங்களின் பாராளுமன்றத்துல நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்து சொல்ல போறதுக்கு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மாவும், நைட்டு சாப்பாட்டுக்கு வா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நீ போகலாமா வேணாமனு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. விவேகானந்தரும் நைட்டு சாப்பிட போயிருக்காரு. அப்போதைக்கு ஒரு கிண்ணம் நிறைய பழங்களை வச்சு அதுல ஒரு கத்திய வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த பழத்தை விவேகானந்தர் சாப்பிட உடனே அந்த கத்திய கேட்டிருக்காங்க. விவேகானந்தரும் அந்த கத்திய எடுத்து கொடுத்திருக்காரு. உடனே அவங்க அம்மா, நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட, நீ அமெரிக்காவுக்கு போகலாம்னு சொல்லிருக்காங்க. விவேகானந்தருக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன டெஸ்ட் வச்சீங்க, நான் என்ன பாஸ் ஆனேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கத்திய கேட்டிருந்தா அவங்க கைபிடி அவங்க பிடிச்சுக்கிட்டு கூர்மையான பக்கத்தை என்கிட்ட கொடுத்திருப்பாங்க, ஆனா நீ கூர்மையான பக்கத்தை நீ வச்சுக்கிட்டு கைப்பிடி என்கிட்ட கொடுத்துருக்க, இதுல இருந்து எனக்கு நிறைய விஷயம் புரிய வருது, நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. விவேகானந்தரும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விவேகானந்தருக்கு கடைசியா பேச வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் 5 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்னாங்க. ஆனா விவேகானந்தர் ஸ்டேஜ்ல ஏறி என்ன சொன்னார்னா, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எல்லாருமே எந்திரிச்சு நின்று 1 நிமிஷத்துக்கு கை தட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் வெறும் 4 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசின பேச்ச இன்னும் யாராலையும் நெருங்க கூட முடியல. அதுக்கு அடுத்த நாள் அமெரிக்காவில் மட்டும் இல்ல, மத்த எல்லா நாடுகள்ல இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் தலைப்பு செய்தி நம்மளோட விவேகானந்தரை பத்தி தான். இவர் பேர் தான் பாரதியார். இவர் December 11, 1882 தமிழ்நாட்டில் இருக்க எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. ஒரு தடவை தமிழ்நாட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காந்தி கலந்துக்கிட்டு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் பேசியிருக்காரு. இதில் கோபமடைந்த பாரதியார் காந்திக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அதில் என்ன எழுதியிருந்தார்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கீங்க, நீங்கள் தமிழில் தான் பேசியிருக்கணும், இங்கிலீஷில் பேசிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதுக்கு காந்தி என்ன சொல்லியிருக்காருனா, இப்போ இங்கிலீஷ் ஒரு பொதுமொழியாக மாறிக்கிட்டு இருக்கு, அப்படி பேசினாதான் எல்லாருக்கும் புரியும், அதனால தான் நான் அப்படி பேசுனேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதின லெட்டரில் கூட இங்கிலீஷில் தான் எழுதி அனுப்பியிருக்கீங்கன்னு காந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு பாரதியார் என்ன சொல்லியிருக்காருனா, நான் யாரையும் குற்றம் சொல்கிறது என் தாய்மொழியான தமிழில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவர் பேரு தான் திருவள்ளுவர். இவரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என தொடங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் எனும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரோட சிலைய குமரிக்கடலோட நடுவுல 130 அடி உயரத்துல அப்போதைக்கு ஆட்சியில இருந்த கலைஞர் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம January 1, 2000 திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சிருக்காரு. அப்போது கலைஞர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் இந்த சிலையை திருச்சியில வச்சிருக்கலாம், கோவையில் வச்சிருக்கலாம், மதுரையில் வச்சிருக்கலாமே,
ஏன் கடல் நடுவே கன்னியாகுமரியில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது, தெற்கே ஒரு இமயமலை வைக்க வேண்டும் என்று நினைத்தம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தம் என்று சொன்னாராம். பாலம் கல்யாண சுந்தரம் இவரை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இவரு பேரு தான் கல்யாண சுந்தரம். இவரு 1940 திருநெல்வேலியில இருக்கிற மேல கருவேலங்குளங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. இவரு ஒரு கல்லூரியில 35 பேராசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு. மாதம் 20,000 சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த சம்பளத்தை எல்லாமே ஏழை மக்களுக்காக செலவு பண்ணிட்டு தன்னோட சொந்த செலவுக்காக ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 35 தான் சம்பாரிச்ச பணம் 30,00,000 ஏழைகளுக்கே கொடுத்து வரலாறு படைச்சிருக்காரு கல்யாண சுந்தரம். அது மட்டும் இல்லாம அன்பு பாலம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சு வந்திருக்காரு. உலகில் எந்த ஒரு நாட்டை சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் 1000 சிறந்த மனிதர் மேன் ஆஃப் மில்லினியம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு $6.5 million இந்திய மதிப்புல 30 crore பரிசாக பெற்றார். அதையும் குழந்தைகள் நலனுக்காக கொடுத்து விட்டு உலகையே வியப்பில் ஆற்றினார் கல்யாண சுந்தரம் ஐயா. தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த 50 lakh மதிப்புல சொத்தையும் ஏழை மக்களுக்கே கொடுத்து விட்டார் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அமெரிக்க பிரசிடென்டான பில் கிளிண்டர் இந்தியாவுக்கு வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க விரும்பினார். ஒருவர் ஏபிஜே அப்துல் கலாம், மற்றொருவர் பாலம் கல்யாண சுந்தரம். பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் பல பட்டு படிப்புகளை படித்து அனைத்திலும் முதலிடம் பெற்றுள்ளார். ஏழைகளின் துயரை நேரடியாக கண்டுகொள்ள 7 நடைவாசியாக வாழ்ந்து வந்தார். 30 முன்பாக தனது உடல் உறுப்புகளை மருத்துவ கல்லூரிகளுக்கு தானமாக எழுதி வைத்து விட்டார். பாலம் ஐயா மருத்துவமனையில் இருந்த போது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ₹1 கேட்டுள்ளார். இவரது வேண்டுகோளை மதித்து மேயர், சபாநாயகர், கவர்னர் மட்டுமில்லாமல் அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் ₹1 அனுப்பினார்கள். கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உடையையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பாலம் ஐயா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த 3 சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எதற்கும் பேராசையப்படாதே, எது கிடைத்தாலும் 1/10 இல்லாதவருக்கு கொடு, தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செஞ்சா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது